உள்ளாட்சி தேர்தல் சட்டவிதியில் கூட விரைவில் நடத்தப்படும். வேற என்ன கேளுங்க, இது தேவையா உங்களுக்கு? தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. மதுரையில் மட்டும் இது கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை பற்றி கலந்து பேசி முடிவு எடுக்கும். வேற ஏதோ குவஷன்? ஏன்னா இப்போ தடா நான் போயிட்டோன்னு வச்சிங்களேன், நீங்கள் உடனே வந்து வேகமாக சென்று விட்டாருவீங்க, அதனால வேற எதனா குவஷன் தான் கேளுங்க. ஒருங்கிணைப்பாளர் பெரிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற மூன்றாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, அதை எப்படி கேட்கலாம்? ஒரு தடவை கேட்டாரு, பதில் சொல்லியாச்சு, திருப்பி அதை கேட்டா என்ன அர்த்தம்? பேச பலரும் பல கருத்தை சொல்லுவாங்க. நீங்க கேக்குற ஒரு பத்திரிகை நிருபர், ஒரு கட்சியினுடைய தலைவர், எவ்வளவு பெரிய கட்சியின் தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவரை போய் ஒரு தடவை கேட்டீங்க, அதே தப்பு. காங்கிரஸோட வந்து கூட்டு சேர்ந்திருக்கிற ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் போறான்னு சொல்றாங்களே, உண்மையா கேக்குறீங்களா நீங்க? ஆனா அந்த தரந்தாலும் நாங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நீங்க பேசுறீங்க, இது தேவையா உங்களுக்கு? பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப நாகரிகமா கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்வி கேட்டு உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க. இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா, வேட்புமனு தாக்கல் ஆகியவை April 29 நேற்று நடந்தன. தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார் துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம். அதன்பின் திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் பலரும், காசி பயணம் என்பது நீங்கள் பாஜகவில் சேர்வதற்கான ஏற்பாடுகளுக்காக போனதா என்று கேள்வி கேட்க ஓ பன்னீர்செல்வம் டென்ஷன் ஆகிவிட்டார். அவருடன் இருந்த KP முனுசாமியும் வைத்திலிங்கமும் பத்திரிகையாளர்கள் மீது பாய்ச்சல் நடத்திவிட்டார்கள். பிரஸ் மீட்டின் முதல் கேள்வியே, இன்னும் 25 நாட்களில் தமிழகத்தில் ஆட்சியை மாற்றி காட்டுகிறேன் என்று துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரே என்பதுதான். அதற்கு ஓ பன்னீர், துரைமுருகன் கனவுலகத்தில் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றத்தில் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன், ஓ பன்னீர் BJP-யோட டச்சில் இருப்பதால் தான் முதல்வர் பதவியில் இருந்தே அவரை மாத்தினோம். இப்ப அதை காசி போனதன் மூலமா அதை நிரூபிச்சிட்டார். மோடியின் அடிமை என்பதை அவரே ஒத்துக்கிட்டார். BJP-க்கு போக போறதா கூட செய்திகள் வருது என்று கூறியிருந்தார். இது பற்றி ஓ பன்னீரிடம் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்ப, தர்மயுத்தம் தொடங்கிய காலத்தில் இருந்தே தங்கத்தமிழ்ச்செல்வன் பற்றிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதில்லை, நல்லவர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்வேன், துஷ்டர்களுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொன்னார் ஓ பன்னீர். மீண்டும் ஒரு நிருபர், நீங்க காசிக்கு போனதே BJP-ல சேருவதற்குத்தான் என்று கேட்டு முடிப்பதற்குள் அடிமுட்டாள்தனமான கருத்து என்று மறுத்தார் பன்னீர்செல்வம். எப்போதும் மென்மையாக பேசும் பன்னீரின் குரலில் கொஞ்சம் அழுத்தமும் நிறைய கோபமும் தெரிந்தது. நோட்டீஸ் அனுப்பப்பட்ட MLA-க்கள் தாங்கள் அதிமுகவில் தான் இருப்பதாக சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு, அமமுகவில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சபாநாயகரிடம் விளக்கம் அளிக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த கட்சியில் இயங்குவதற்கான உண்மையான ஆவணங்கள் பேரவைத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் நாங்கள் அமமுக தான், நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும், அதுதான் அவர்களின் வீரத்துக்கு அழகு, இப்படி சொல்வது கோழைத்தனம் என்று பதிலளித்தார் பன்னீர். இவ்வாறு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடித்த பின் மீண்டும் இன்னொரு நிருபர் காசி பற்றிய கேள்வியை எழுப்ப, ஓ பன்னீர் பதில் சொல்வதற்கு முன்பே KP முனுசாமி பதில் சொல்ல ஆரம்பித்தார். உங்களை யார் இப்படி கேட்க சொல்றது? அவர் அதிமுகவை வழிநடத்துற தலைவர், ஒரு கட்சியின் தலைவராக
இருக்கிறவரை வேற கட்சியில சேருகிறீர்களா என்று எப்படி நீங்கள் கேட்கலாம், இதற்கு என்ன காரணம் என்று எகிர ஆரம்பித்தார். கூட இருந்த வைத்திலிங்கமும் தமிழ்ச்செல்வன் எல்லாம் இவருக்கு இணையான தலைவர் கிடையாது, அவர் சொல்றாருன்னு இப்படி கேட்கலாமா என்று கொந்தளித்தார். லேசான சலசலப்போடு பிரஸ் மீட் முடிந்தது. காசி விசிட்டுக்கு பின் தான் பாஜகவில் சேரப்போவதாக வந்த தகவல்களால் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் அப்செட் ஆகியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கான ஏற்பாடுகளில் இருக்கும் பன்னீரை பாஜகவில் சேருவதாக தகவல்களை தமிழக உளவுத்துறையை கிளப்பிவிடுகிறது. இதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரோ என்றும் கூட பன்னீரின் நெருங்கிய வட்டாரத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். மேலும் தர்மயுத்தம் நடத்தி முடித்து அணிகள் இணைப்புக்கு பின் பன்னீரின் அணியில் இருந்த அவைத்தலைவர் மதுசூதனன் இடம் இரட்டை இலை ஒப்படைக்கப்பட்டது. அப்படி பார்த்தால் இரட்டை இலை இப்போது பன்னீரிடம்தான் இருக்கிறது. இதையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு 4 நாள் காசி போனதற்காக பாஜகவில் சேர்கிறார் என்று பன்னீரை வைத்து கதை கட்டி விடுவதெல்லாம் கட்சியை முழுமையாக கைப்பற்றுவதற்காக எடப்பாடி ஆதரவாளர்கள் செய்யும் வேலைதான். தேர்தல் முடிவுகளுக்கு பின் இன்னும் பல அதிரடிகள் அதிமுகவில் அரங்கேறும் என்றும் பொறுமுகிறார்கள் தர்மயுத்த சீனியர்கள். மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.